انا وريم ترى கோயம்புத்தூர் பூசாரி பாளையத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுடைய மூதாதையர் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய 5வது தலைக்கட்டு நானே. அதுக்கு முன்னால் உள்ள முதியோர்கள் வந்து வயலில் வந்து ஏறு விழுதுட்டுருக்கும்போது ஆற்றுல வந்து இந்த போலை கூட வந்ததாக ஆண்டியார்னு சொல்லி ஒருத்தர் அங்கே துணி துவச்சிருந்தவர் வந்து அவங்கள கூப்பிட்றாரு. அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ ஓடுற தண்ணியில் எழுத்து வருதுங்க ஐயா, வந்து அதை கொஞ்சம் எடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து உதவிக்காக கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க வேலை செஞ்சிருந்த அண்ணன் தம்பி 7 பேரும் வர்றாங்க, வந்து அதை எடுக்கிறாங்க. பிரிக்கும் போதே ஒருத்தருக்கு அதில் சாமி அருள் வந்து இந்த போலையில் உள்ள பொருளெல்லாம் வந்து எங்களுக்கு சொந்தமானது, நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆண்டியார் வந்து இல்லை, அது உங்களுக்கு பொருந்தினாலும் அதுக்குள்ளே இருக்கிற அதில் அந்த என்ன முக்கியமோ அதை உள்ளே வந்து எனக்கு அது வேணும், எனக்கு சொந்தம், ஏன்னா நான் தான் முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது அந்த போலை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. எடுத்து இது பண்ணும்போது அந்த முக்கியமானது அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அது நான் பார்த்ததுனால வந்து நான் வந்து தான் இந்த எதுவுமே இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த மணித்தட்டு உள்ளே இருந்த மணித்தட்டை வந்து அவருக்கு கொடுத்துட்றாங்க. அப்புறம் அண்ணன் மீதி உள்ள அந்த பாகங்களை அதுக்குள்ளே உள்ள பொருட்களை வந்து அதை 7 பேர் அண்ணன் தம்பிகளாக பிரிச்சுக்கிறாங்க. அதில் பிரித்ததில் வந்து ஒன்று சாட்டை, 2வது அம்புவில்லு, 3வது பெரம்பு, இப்படி எல்லாத்துக்கும் போல அந்த போல அப்படி 7 பேரும் அண்ணன் தம்பிக்கு அதை பிரிக்கிறாங்க. பிரித்து அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பு அன்னையிலேருந்து பண்ணிட்டு வராங்க. அந்த பண்ணிட்டு வரும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு வரும்போது அதனுடைய சிறப்பு என்னென்னு கேட்டால் அதில் வந்த முக்கிய ஐட்டமே அந்த போலக்கூடிய கட்டி வந்த சாட்டை தான் முக்கியம். அந்த சாட்டையில் வந்து அந்த சாட்டையில் வந்து அதை எடுத்து வந்தனால அவங்க அந்த அண்ணன் தம்பி 7 பேரும் அந்த சாட்டை அடி அடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆண்டியார் வந்து மணி அடித்தா தான் இன்றைக்கு வரைக்கும் பூஜை நடக்கும். அதில் அந்த ஆண்டியார் பெரியவர் அவருடைய வாரிசு அவர் வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து இதனுடைய இந்த எப்படி வந்து இந்த அம்மன் எங்ககிட்ட வந்ததோ அந்த அழைப்பில் வந்து ஆற்றுலேருந்து வந்த மாதிரியும் இங்கிருந்து நாங்கள் அழைச்சி கொண்டு போய் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் வச்சு நாங்கள் இந்த திருவிழாவாக சாட்டை அடித்து எங்களுடைய அம்மனை கொண்டு போய் நிலை சேர்த்து அங்கே எங்கள் குலதெய்வமாக நாங்கள் இது வரைக்கும் கும்பிட்டு வந்துட்டுருக்கோம்.